வெல்கம் டு என் அடுப்பாங்கரை. நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன வீடுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷல் தாங்க. இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் என்னென்ன பண்ணுன்னு பார்க்கலாமா. பொங்கல்னாலவே மருதாணி கண்டிப்பாக விடுவாங்க, நானும் விட்டுருந்தேன், ரொம்பவே நல்லா வந்துச்சு. அது தவிர காலையில் சக்கரை பொங்கல் வச்சுட்டோம், டிஃபன் சாம்பார், பச்சை பயிர் வடை, வா ரொம்ப கிறிஸ்பியாகவே ரொம்ப நல்லா இருந்தது. வெண்பொங்கல் வெள்ளச்சட்னின்னு சொல்லிட்டு எல்லாமே காலையிலே செஞ்சு முடிச்சிட்டோம். பொங்கல் திருநாளில் சமையல் ரொம்பவே நல்லா இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா எல்லா காய்கறி போட்ட சாம்பார் வச்சுருந்தோம், பீன்ஸ், உசிலி, உருளைக்கிழங்கு தொக்கு, அப்பளம், ரசம் சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்தது. ரொம்பவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் நம்ம ரொம்பவே முக்கியமான பார்க்க வேண்டியது இந்த ஒரு நிகழ்ச்சி தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நாடக கலைஞர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க, நாங்கள் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் இங்கே இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவு கூட்டமாக இருந்துச்சு. டி ஸ்பெஷலோடைய ஸ்நாக்ஸ் அண்ட் சாக்லேட் வந்து இந்த இடத்துல இருக்குமோன்னு நான் நினச்சே பார்க்கல. என்னுடைய பழைய காலத்தை கொண்டு போச்சு இந்த ஸ்நாக்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த கலை நிகழ்ச்சி வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் பார்த்தது பெசன்ட் ப்ரைவேட் பீச்சில் தான் நடந்தது. வா வேறு லெவலில் இருந்துச்சு. இதை தவிர சிலம்பாட்டம் சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவு கூட்டமாக இருந்தது. நிறைய குழந்தைங்க ஸ்டேஜ் மேலே டான்ஸ் ஆடி ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அடுத்த பொங்கலுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.